யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா, நானு நான் அடிச்ச பத்து பேரும் டானுங்க தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சங்கத்தமன் ஒய்டி. பாருங்கள், இன்றைக்கி ஒன்றாந்தேதி அதுமா எலிட் பாஸ் விட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது எலிட் பாஸ். ஆனால் எதுவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்க. அதே மாதிரி தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், மந்த்து கடைசியாக எலிட் பாஸ் போடுங்க, அது வரைக்கும் பேட்சு கிளைம் பண்ணுங்கள். நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எலிட் பாஸ் இன்றைக்கி ஒன்றாந்தேதியாக போகிறதுனால வந்து நீங்கள் போட்டோன்னு சொல்லி பேர் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் டைமண்ட் லாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஆஃபர் வரும் பாருங்கள், எனக்கு பிடிச்சது இது தான். இந்த வாட்டி எலிட் பாஸ் போடணும்னா என்னான்னு தெரியல, அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. இதுக்கு வந்து பிஸ்டி எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாட்டி எலிட் பாஸ் எனக்கு நான் போட மாட்டேன். யார் யார் போடுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எலிட் பாஸில் எல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, எடுக்கிறவங்க எடுங்க. ஏதாவது ஆஃபர் வரும் கண்டிப்பாக, வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வீக்லி போட்டு எடுங்க. யாருமே டாப் அப் பண்ணி எடுக்காதீங்க, ஏன்னா அது டைமண்ட் ரொம்ப லாஸ் நமக்கு தான் அது. நீங்கள் வீக்லி ரெண்டு வீக்லி போடலாம் நீங்கள் டாப் அப் பண்ணுற காசுக்கு. பாருங்கள், இன்றைக்கி ஒன்றாந்தேதியாக நான் போட்டு எடுத்துருவேன், நான் ஒன்றாந்தேதியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. எலிட் பாஸ் அவ்வளோதான், முடிந்தது, நல்லாருக்கு. நான் இந்த பிஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அதனால தான் டைமண்ட் வச்சிட்ருக்கேன். சரி வாங்க, இப்போ போயிட்டு பிஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், இன்றைக்கி விழுதா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எதனால் கொஞ்சம் இது பண்ணால் தான் கரீனாக்காரனுங்க கொடுப்பானுங்கன்னு எதிர்பார்த்த இதெல்லாம் ஸ்பின் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் இதில் வந்து ட்ரெஸ்ஸு ஏற்கனவே விழுந்துச்சு, அந்த ட்ரெஸ்ஸையே கொடுத்தானுங்க திருப்பியும். சரி வாங்க, அது டோக்கனாக மாதிரி இருக்குது போல இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் இருந்தது, அதையும் போயிட்டு மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட்டு நானும் எப்படியும் இதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட்டுக்காகலாம் ஸ்பின் பண்ண மாட்டேன், அது அதுக்கே செலவாயிடுச்சு. எனக்கு கார் 98 டேமேஜ் இல்லைனா அந்த அதில் இருக்கிற காமெடி வேணும், அதுக்காக அதையும் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், கிடைக்க மாட்டிருக்கு. கைஸ், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். பாருங்கள், இப்போ ப்ளூ பிரிண்ட்டு என்கிட்ட இப்போ 11 ஸ்டோன் இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோனா, அது 11 இருக்குது. அதெல்லாம் எலிட் பாஸ் போகிறதுனால வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுதான் ப்ளூ பிரிண்ட் தான் கொடுக்க மாட்டிருக்கானுங்க. சரி, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது இதுதான் வாங்க முடியும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்சேஞ்சு போட்டுவிட்டேன். பாருங்கள், அந்த கண்ணை எக்யூப் கூட பண்ண மாட்டேன், ஏன்னா அது என்கிட்ட அதோட ஒரு ஸ்கின் நல்லா இருக்கிறது இருக்குது. நான் அது தெரியாமல் போயிட்டு அன்றைக்கி சும்மாட்டே ஸ்பின் பண்ணி 1000 டைமண்ட் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ பிஸ்ட்டு கொடுங்கடா, பிஸ்ட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரெஸ்ஸை தட்டினாவது பிஸ்ட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணேன், அவன் பார்த்தா கடைசியாக ட்ரெஸ்ஸையே குத்து விட்டான். சரி விடுங்க, அது எப்படி எடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. பிஸ்ட்டு எனக்கு என்கிட்ட கோப்ரா இருக்குது, அதனால் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இந்த பிஸ்ட்டு எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாமே என்கிட்ட ப்ளூ கலெக்ஷன் நிறைய இருக்குது, அதனால் பிஸ்ட்டும் ப்ளூ கலர் இருக்கிறதுனால அதை எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.